வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்தான் பண்ணி கொடுத்துருங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 14/12/2020 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை, சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி, நிறைந்த அமாவாசை. இன்றைக்கு அமர்தியம் கூடிய நாளாக இருக்கிறது சர்வ அமாவாசை. ரிதனத்திலே அதாவது பெரியாழ்வார் மதுரை ஸ்ரீ குடரக பெருமாள் சன்னதியிலே பெரியாழ்வார் வென்ற கிளி விலாசம் எழுந்தருளி பரத்துவ நிறையம் செய்த அருளக்கூடிய காட்சி. திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் திருநெருந்தாண்டக காட்சி. திங்கட்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:15 முதல் 7:15 வரை. திங்கட்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. திங்கட்கிழமை ராகு காலம் காலை 7:30 முதல் 9:30 வரை. சந்திராஷ்டமியாக இருக்குன்னா பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். இன்றைய ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, விருச்சிகத்திலே சுக்கிரன் சூரியன் கேது, தனுசு ராசியிலே சனிசுரவன் மற்றும் புதன், மகரத்திலே வியாழன். இன்றைய ராசிபலன் பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, மேன்மைகள் கூடும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் கூடும், வெளி வட்டார செய்திகள் விருப்பத்தை நிறைவேற்றும், நல்ல காரியங்களை செய்வீர்கள், எந்த காரியத்தையும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்வீர்கள், சிறப்பான பயன் பெறலாம். வழிபாடுகளுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்து வரலாம். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், பாசக்கரம் நிட்டுவார்கள், நேசக்கரம் நிட்டுவார்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான ரிஷபராசினிகளே, புகழ் பெருமை கூடும், பாராட்டு கூடும், நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், மகான்கள் சந்திப்பு கிடைக்கலாம், பெரியோர் உதவிகள் கிடைக்கலாம், பெற்றோர் உதவிகள் கிடைக்கலாம், சகோதர வழிகளிலே பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும், வழக்குகள் சாதகமாகும், தகவல்கள் தனபரவு கூட்டும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். நல்ல வாய்ப்புகளை நழுவவிட வேண்டாம். சினிமா வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு திருப்பு முனைகளை ஏற்படுத்தலாம். ஆண்பான மிதுனம் ராசினியர்களே, அனுகூலமான நாளாக இருக்கிறது, காரிய வெற்றி கைகூடும். இதுவரை உடல் வலிகள் குறைய காத்திருக்கிறது, முதுகு வலி தோல்வலிகள் குறைய காத்திருக்கிறது, தகவல்கள் தனபரவு கூட்டும், போக்குவரத்திலே கவனம் தேவை. ஒரு சிலருக்கு போக்குவரத்தினால் பிரச்சனை ஏற்படலாம், போக்குவரத்திலே பொருட்கள் காணாமல் போகலாம், உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும் தேவையில்லாத பயணங்களை குறைத்துக் கொள்ளவும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள், நண்பர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம், குறைத்து கொள்ள வேண்டாம், அனுசரித்து பேசவும், பாசத்தோடு பேசவும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகம் ராசினிகளே, உயர்வு கூடும், உங்கள் உயர்வான சிந்தனைகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது, மருத்துவத்துறையின் மகத்தான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய கிளினிக்குகள் தொடங்கலாம், வாடிக்கையாளர்களிடம் அன்பாக பேசுவார்கள், நீங்களும் பாசத்தோடு பழகுங்கள், பேசுங்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். வருமான வாய்ப்புகள் சீராகும். ஒரு சிலருக்கு வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே ஏடிஎம் வகையிலே பிரச்சனை ஏற்படலாம், விழிப்போடு செயல்பட வேண்டும், கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான சிம்மம் ராசினிகளே, வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம், சிறப்பான முன்னேற்றம் காணலாம், நல்ல வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது, தகவல்கள் தனவரவு கூட்டும், வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிறப்பு அமையலாம், தூரதிச பயணங்களால் நல்ல வாய்ப்புகளை பெறலாம், முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் கூடிய வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியமாக காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்கள் உற்பத்தி பொருளை தரத்தை கூட்ட பாருங்கள். அன்பான கன்னிராசினிகளே, ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது, நல்ல முன்னேற்றமான செய்திகள் வந்து கொண்டிருக்கும், காரிய வெற்றி கைகூடும், தகவல்கள் தனபரவு கூட்டும், பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குழு வரும், விழா விருந்து என்று சென்று வரலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கால வாய்ப்புகள் சுமார்தான், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான துளாராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள், வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். உடலத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம், சளி சைனஸ் தொற்று ஏற்படலாம், கவனமாக இருக்கவும். பொதுவாக செல்லப்பிரான கவனமாக பழகவும் கவனமாக பராமரிக்கவும்
தொற்று ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும் துரதிர்ஷ பயணங்களை காரி வெற்றியடைய காத்திருக்கிறீர்கள். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, எதிலும் கவனம் தேவை, எப்போதும் கவனம் தேவை. எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படவும். அப்படிதான் வெற்றி வாய்ப்புகளை குவிக்க முடியும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டாம், முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். தூரதேச பயணங்களால் லாபம் கிடைக்கிறதா தெரிகிறது. விவசாய பெருமக்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ திருமண ஏற்பாடுகளை விரிவாக செய்யலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, வேகம் கூடும், இருந்தாலும் வேகத்தோடு செயல்படுங்கள். அவசரப்பட வேண்டாம், யாரையும் போட்டியாக நிற்க வேண்டாம், எதிரியாக நிற்க வேண்டாம். அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பான பயன்களை பெறலாம். வரங்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. அவசரப்பட வேண்டாம், நிதானமாக செயல்படவும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. பெண்கள் வெளியிலே ஒரு சிலருக்கு மகத்தான உதவிகள் கிடைக்கலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். துரதேச பயணங்களால் லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். பக்தி சிந்தனை கூடும், ஆன்மீக வாய்ப்புகள் கிடைக்கும். விருந்து விழா என்று சென்று வரலாம். தெய்வீக தரிசனங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. திருப்பண விலைகளை சமையா செய்து முடிப்பீர்கள். கால் வாய்ப்புகள் சுமார்தான், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கடற்கடந்து சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இரும்பு, எஃகு, வர்ண வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஆண்பான கும்பராசினிகளே, எதிலும் அச்சம் ஏற்படலாம், ஒருவித பயம் ஏற்படலாம், நெருள் ஏற்படலாம். அவசரப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். வேலை செய்யும் இடத்திலே பொறுமை காக்கவும். ஒரு சிலருக்கு இடதுகை இடதுகால் வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வாக்கினால் ஜீவனத்தில் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். இரும்பு எஃகு வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்கம் வழி வியாபாரம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு யாரும் பேச வேண்டாம், கவனமாக செயல்பட வேண்டும். ஆண்பான மீனராசினிகளே, எதிலும் கவனம் தேவை, இருந்தாலும் காரிவிட்டு கைகூடும். அவசரப்படாமல் செயல்படவும். நித்தானம் பிரதானம் என்று சொல்வார்கள். உடல்நலம் சீராகும், மனக்குழப்பங்கள் சீராகும், மன தெளிவு ஏற்படும். இயல் துறையினர், இசைத்துறையினர், நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். தகவல்கள் தனவரம் கூட்டும். பெண்களால் தக்க சமயத்திலே உதவி செய்ய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். சினிமா துறையினர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். காவல் இராணுவத்தினர் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். புகழ் பாராட்ட கூட காத்திருக்கிறது. சமுதாயத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சமுதாய சேவகர்கள், சமூக ஆர்வலர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசனி கேட்டீங்கன்னா, பொதுவாக பூசம் நட்சத்திர நேயர்கள், பூசம் நட்சத்திரத்தினர் பன்னீர் மலர் கொண்டு அர்ச்சனை செய்தால் சிறப்பான முன்னேற்றம் அடையலாமாம். மேலும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம்.